வணக்கம். இது 100 சிந்தனைகள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுபவர் எழுத்தாளர் ஆதவன் தி சன்னியா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஆதவன். வணக்கம் தொடர். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாடுறதுல. ஆனால் பேசு பொருள் மகிழ்ச்சி இல்லைங்கிறத திரும்பவும் சுட்டி காட்டிட்டு தான் அவன் வந்து பேச வேண்டியதாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களில் நாம் உரையாடுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது தெரியுது. தனித்தனியாக மகிழ்ந்துருக்கிறோம்னு நினைக்கிறேன். தனித்தனியாக மகிழ்ந்துடுறோம். நம்மளை இணைக்கிறது வந்து இது போன்ற சந்தர்ப்பங்கள் தான் இணைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒளிப்பதிவு திருத்த சட்ட மசோதா, அதற்கு திரைத்துறையிலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வருது. அவங்க எளிதாக ஒரு 3 பக்கங்களில் ஒரு கருத்து கேட்புக்கான நோட்டீஸை கொடுத்துட்டு இப்போது அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் திரைத்துறை எல்லா பக்கத்துலேயும் பாலிவுட்டு கோலிவுட்டு எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு கேட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அது தொடர்பாக ஒரு கருத்தரங்கத்தையும் இன்று நிகழ்த்த இருக்கிறீங்க. எதனால இவ்வளவு எதிர்ப்பு? இல்லை, அதில் 1952 வருடத்தை திரைப்படமாக்கல் சட்ட தொகுப்பு தான் அது. அதுக்கான திருத்தங்களை அது கொண்டு வரணும்னு பல காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெகுலேஷன் ஆக்ட்லாம் 1918லேருந்து சொல்கிறாங்க அதனுடைய மூல வடிவம் அப்படின்னு போகும்போது. அப்போ எப்படி பார்த்தாங்க பார்வையாளர்களை அப்படின்னா, காலனி ஆட்சியாளர்கள் இந்திய பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பக்குவமற்றவர்கள், அறிவியல் சிந்தனை இல்லாதவர்கள், பெண்களை அவர்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வந்து, ஏன்னா அன்னைக்கு வெளிநாட்டு படங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து திரையிட்டப்போ அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடை அல்லது அவர்களுடைய தோற்றம் இதெல்லாம் இவங்களுக்கு வேற மாதிரியான கண்ணோட்டத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் வந்து இந்த மக்களுடைய பக்குவ நிலையை அல்லது உணர்வு மட்டத்தை புரிதல் எல்லாம் அவர்கள் மிக தவறாக ஒரு மட்டம் தட்டி பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திலிருந்து அன்றைக்கு இந்த சட்டங்களை எல்லாம் உருவாக்கினார்கள். ஒரு சுதந்திரமடைந்த நாடு என்கிற முறையில் நமக்கான சட்டங்களை உருவாக்குகிற ஒரு முயற்சியில் 1952 இந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் வந்து உருவாக்கப்படுகிறது. இது நம்ம தமிழில் ஒளிப்பதிவாக்கம் அப்படின்னு வந்து ரொம்ப நேரடியாக சினிமாட்டோகிராஃபிங்கிறத மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது ஒரு திரைப்பட உருவாக்கத்தை தான் சொல்கிறார்கள். ஆகவே திரைப்படமாக்கல் சட்டம் என்று நாம் சொல்வது தான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ அந்த திரைப்படமாக்கல் சட்டம் 1952 இப்போது திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த திருத்தங்களை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்தில் ஏராளமான முறையீடுகள் பல்வேறு திரைத்துறை சார்ந்த ஆளுமைகளால் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களில் சில திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியதில் அதனுடைய பெயரிலேயே அது ஒரு சான்றிதழ் அளிக்கக்கூடிய ஒரு வாரியம் தான் அது. ஒரு சான்றிதழ் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு என்பது அதனுடைய வரம்பு எல்லைக்கு மேல் அதனுடைய பெயரே மிக தெளிவாக குறிப்பிடுகிறது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான். ஆனால் அவங்க அந்த அந்த வரம்பை மீறி அவங்கள் ஒரு தணிக்கை துறையாக தங்களை அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலம் முழுவதும். அதிலே குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த திரைத்துறை சார்ந்த எந்த ஒரு நிபுணத்துவம் இல்லாதவர்கள், கலை உணர்வு இல்லாதவர்கள், படைப்பாக்க திறமை இல்லாதவர்கள் எல்லாம் ஒரு ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்கள், ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள் என்கிற அடிப்படையிலே இந்த வாரியத்திலே உறுப்பினராக்கப்பட்ட ஒரு சூழலெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய குறுகிய நோக்கங்களுக்காக ஒரு கலைப்படைப்பு என்கிற முறையில் ஒரு திரைப்படத்தை அணுகாமல், ஒரு கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தினுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது என்கிற புரிதல் இல்லாமல் தங்களுடைய குறுகிய நோக்கங்களிலிருந்து அணுகியதன் காரணமாக இந்த அந்த போர்டே எப்படி பேர் மாறிடுச்சுன்னா சென்சார் போர்டு என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அது மாற்றப்பட்டுவிட்டது. இதுதான் வந்து ஒரு பெரிய அவலம். அப்போ இந்த சென்சார் போர்டு என்று அது திரிக்கப்பட்ட ஒரு சூழலில் அந்த வாரியத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு படமானது அங்கே போய் இது எந்த வயதிலானவர்கள் பார்ப்பதற்குரிய படம் என்கிற வகைப்பாட்டை மட்டும் அணுகி அதன் அடிப்படையிலே சான்றளிக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் தேவையில்லாத வகையிலே தலையிட்டு காட்சியினுடைய உள்ளடக்கங்களை மாற்றி அமைக்க சொல்வது அல்லது வெட்டுவது அல்லது முழுமையாக பல பகுதிகளை நீக்குவது ஒரு 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 திரை ஆக்கத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய அது எவ்வாறு ஒருவர் வந்து தங்களுக்கு தனக்குள் வந்து அதை ஒரு கருத்துருவாக்கமாக உருவாக்கி கொண்டாரோ அதை அவர் காட்சிப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சி என்பது அதுவே அவருக்கு அவர் கற்பனை செய்த வளைவில் அதுவே வெளிப்பட்டிருக்காது காட்சி ஆக்குகிற போது.
அதை இன்னொருவர் பார்த்து அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து அதற்கு திருத்தங்கள் சொல்வதும் அதை நீக்க சொல்வதும் வெட்ட சொல்வதும் குறுக்க சொல்வதும் என்பது ஒரு கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய மிக அராஜகமான ஒரு வன்முறை. ஆகவே இந்த சென்சார் என்கிற தன்மையை இந்த போர்டு கைவிட வேண்டும் என்று கடந்த காலத்தில் திரைத்துறை ஆளுநர்கள் பலரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது ஏற்கனவே முட்கல் என்கிற நீதிபதியின் தலைமையில் அமைந்த குழுவாகட்டும், பிறகு சியாம்பனங்கள் தலைமையிலான குழுவாகட்டும், இவர்கள் எல்லாருமே இந்த சென்சார் என்பது இருக்கக்கூடாது, வெறுமனே எந்த வயதிற்கானவர்கள் அது யூனிவர்சலா அல்லது வந்து பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கக்கூடியதா அல்லது வந்து வயது வந்தோர் பார்க்கக்கூடியதா என்கிற இந்த வகைமை வகைப்படுத்தி சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய வேலையோடு அது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரியான திருத்தங்களை எல்லாம் இவர்கள் கொண்டு வரவில்லை. கொண்டு வராமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே நடந்த வழக்கு, பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டிலும் கூட கொண்டு வந்தது. அந்த வழக்கினை பொறுத்தவரையிலும் அவர்கள் அப்போது நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒரு சான்றளிக்கப்பட்ட சான்றளிப்பதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமானது ஒரு படத்தை பார்த்து அதற்கு சான்றிதழ் அளிக்கப்பட்ட பிறகு அதிலே தலையிட்டு அதை திருத்தம் செய்வதோ அல்லது வேறு வகையாக குறுக்கீடு செய்வதோ அரசுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் அப்போது சொன்னது என்றால், இந்த சிபிஎஃப்சியினுடைய சட்டதிட்டங்கள் என்பது அதுதான் ஒரு சுயேட்சையான தன்னாட்சி உள்ள ஒரு அமைப்பாக அது செயல்பட்டு அது செய்யக்கூடிய முடிவு இறுதியானது, இதில் அரசுக்கு எந்த வேலையும் இல்லை. உடனே இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன குறுக்கீடு செய்கிறார்கள் என்றால், ஓ இப்போ இருக்கிற சட்டத்தில் தானே நாங்கள் குறுக்கிட முடியாது, நாங்கள் சட்டத்தை எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் திருத்திக்கிட்டு உள்ளே வரப்போகிறோம், இப்போ நீ என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட திருத்தம் தான் நான் முக்கியமாக, இதில் மூன்று சட்ட திருத்தங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து அவர்கள் இந்த வகைப்படுத்துவதிலே புதிதாக வயது வாரியாக சொல்லுகிறார்கள். அதை பொறுத்தவரையிலும் அவ்வாறு வயது வரம்பை பார்த்து திரையரங்குகளெல்லாம் அனுமதிக்க முடியுமா என்பதெல்லாம், வரக்கூடியவர்கள் தங்களுடைய வயது சான்றிதழ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டுமா என்பதெல்லாம் தெரியல. அது வந்து இது ஒரு பொதுவாக ஒரு பெற்றோர்கள் அல்லது வயதில் மூத்தவர்கள் யாரை தன்னோடு அழைத்து கொண்டு படம் பார்க்க செல்வது என்பது சார்ந்த ஒரு விஷயம். நேரடியாக இன்றைக்கு திரைப்படங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகிறது, ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகிறது, இதற்கெல்லாம் எந்த சான்றிதழை வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்லக்கூடிய வகைமையின் வகையில் படம் பார்க்க முடியும் என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இப்போதைக்கு அந்த வகைப்படுத்தக்கூடியதை இவ்வாறாக மாற்றியிருக்கிறார்கள். அதிலே நாம் விவாதிப்பதற்கு அதிகமாக ஒன்றுமில்லை. இரண்டாவதாக இந்த பைரசி என்கிற விஷயத்தை கூட அதிலே அவர்கள் பேசியிருக்கக்கூடியதில் அதில் வந்து இப்போ திரைத்துறை சார்ந்த ஆளுமைகளே இந்த திருத்தம் சொல்வதற்கு அவர்கள் மக்கள் பொதுமக்கள் என்கிற முறையிலே கருத்து சொல்வதற்கு பலரும் முயன்றிருக்கிறார்கள். அதிலே சில கருத்துக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் யார் வந்து ஒரு இன்னசென்ட்டாக, யார் வந்து ஒரு அப்பாவித்தனமாக ஒரு பார்ட்டையும் பிடிச்சிருக்குது, அதனால் வந்து ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு போஸ்டர் அல்லது இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து சின்ன அளவில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வணிக நோக்கம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடியவர்களையும் ஒரு வணிக நோக்கத்திற்காக கள்ளத்தனமாக இதை போலியாக்கம் செய்யக்கூடியவர்களுக்குமான வித்தியாசத்தை அந்த சட்டப்பிரிவு உள்வாங்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள். அதில் கூட வந்து நம்ம பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவதாக இந்த தணிக்கை என்பது நடைபெற்று அது எத்தனை வருடங்களாக இருந்தாலும் யாரோ ஒரு தனி மனிதரோ ஒரு அமைப்போ இந்த படத்தினுடைய உள்ளடக்கம் சார்ந்து காட்சிகள் சார்ந்து அல்லது ஒரு பாடல் வரியோ வசனமோ எங்களுக்கு எங்களுடைய மனதை புண்படுத்தி விட்டது, எங்க இப்போ புண்படுறது தான் இப்போ ரொம்ப எளிதான விஷயமே, பண்படுறதெல்லாம் கிடையாது, எடுத்தெடுப்பில் புண்பற்ற வேண்டியதுதான். அப்படி புண்பற்றுறது தான் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. அவ்வளோ வீக்கான ஆட்களாக தான் நம்ம குடிமக்களை சித்தரிக்கிறதுக்கு முயற்சிப்படுது இந்த சட்டம். பார்வையாளர்களை வந்து ரொம்ப பக்குவம் இல்லாத ஒரு அரைவேக்காட்டுத்தனமானவர்களாக, எதற்கெடுத்தாலுமே அந்த பிரச்சனையினுடைய ஆழ அகலங்களை புரிந்து கொள்வதற்கு பதிலாக புண்பட்டு விட்டது என்று முறுத்து கொண்டு தெரியக்கூடியவர்களாக கற்பனை செய்து கொண்டு இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையிலும் அது யாராவது ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ புகார் செய்தால் அந்த சான்றளிப்பு சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த சான்றளிப்பு வாரியத்தை பணிக்க முடியும் மத்திய அரசு. ஆக மத்திய அரசு பணிப்பது என்றால் அது நேரடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் ஒரு சுயாட்சி தன்மை இழந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு அல்லது ஆளுங்கட்சியினுடைய ஆட்களால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து செய்ய போறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு படம் என்பது
முறையாக சமர்ப்பிக்கப்பட்டு அது எந்த வகையான சான்றிதழுக்கு உள்ளானது என்று வகைப்படுத்தப்பட்டு சான்று பெற்று மக்களிடம் திரையிடப்பட்ட பிறகு அதன் மீது ஒரு மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று திரும்ப பெறுவதாக இருந்தால் யார் இந்த நம்பி முதலீடு செய்து திரைப்படத்தை எடுப்பார்கள்? எப்படி அவர்கள் பிரச்சனைக்குரிய எதுவும் இந்த படத்தில் இருந்துவிட்டால் நாளைக்கு இது திரும்ப பெற்று பரிசீலிக்கப்படும் என்று பயம் வந்துவிட்டால் சுதந்திரமாக எப்படி ஒரு திரைக்கலைஞர்கள் சிந்திப்பார்கள்? ஒரு இயக்குநர்கள் கதாசிரியர்கள் எப்படி நிலைநிறுத்தப்பட்ட மதிப்பீடுகளை தாண்டி எப்படி யோசிப்பார்? பிரச்சனை வராம எப்படி படமாக்கலாம்? ஒரு நாலு சண்டை, ரெண்டு குத்துப்பாட்டு, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு குடும்ப சென்டிமெண்ட், இப்படியாகத்தான் போக முடியும். நிலைநிறுத்தப்பட்ட மதிப்பீடுகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய சமூக அக்கிரமங்களுக்கு எதிராக அல்லது சாதிய ஒடுக்குமுறை, பெண்ணிய ஒடுக்குமுறை, அல்லது மதவாதம், அல்லது பொருளாதார ரீதியான சுரண்டல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சமூக பொறுப்புள்ள கலைஞர்களாக தங்களுடைய கலைப்படைப்பில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியிலிருந்து ஒரு கலைஞர் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும்? இது ஆட்சியாளர்களுக்கு அசூயை ஏற்படுத்தும், இது ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களால் இது புகார் செய்யப்படும். ஆகவே இது திரைக்கு போனால் கூட திரும்ப பெறப்படும் என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு உருவாகிவிட்டால் அவர்களால் சுதந்திரமாக யோசிக்க முடியாது. தாங்களே சுய தணிக்கை செய்து கொண்டு தான் கதையை யோசிப்பார்கள், சுய தணிக்கை செய்து கொண்டு தான் காட்சியாக்குவார்கள். அந்த வகையிலே இந்த இது என்பது ஒரு முழுக்க முழுக்க ஒரு அறிவு நீக்கம் செய்யப்பட்ட படைப்பூக்க மனநிலையை முற்றாக காய வைத்து இது வந்து ஒரு ஒரு தட்டையான வெறுமனே பொழுதுபோக்கு என்கிற இடத்தில் கூட இல்லாத ஒரு காட்சியாக்கமாக திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே தான் இதை கடுமையாக எல்லோரும் இருக்கிறார். அந்த மசாலா நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கூட ஏதேனும் வசனங்கள் யார் மனதையாவது எப்போதாவது இன்றைக்கு இல்லைனாலும் இரண்டு வருடங்கள் கழித்து பொன்படுத்தலாம். ஆக எதுவுமே செய்ய முடியாது. ஆமா, இப்ப நீங்க வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா கூட எனக்கு பசிக்குதுன்னு சொல்றது மூலமா அவனுக்கு சோறு இல்லைன்னு அரசாங்கத்தை விமர்சிக்கிறான்னு சொல்லி நீங்க வந்து அந்த படத்தை மறுபரிசீலனை. வெளியில வந்த புத்தகங்கள் தொடர்பாகவே வந்து மாதக்கணக்கில் கழிச்சு, ஆண்டுக்கணக்கில் கழிச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆனதுக்கு அப்புறம்தான் நமக்கு புதிதாக தமிழ்ல இருந்த போது வராத புண்படுதல் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட பிறகு வந்ததையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக அது போன்ற ஒரு நிரந்தரமான ஒரு தலையிடுவதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கிறது. பெருமாள் முருகன் வழக்கை தான் நீங்க குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுல கூட அன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு முற்போக்கெழுத்த கலைஞர்கள் சங்கத்தினுடைய சார்பட்ட அந்த வழக்கில் தரப்பட்ட தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து இது போன்ற கலை இலக்கியம் சார்ந்த படைப்பாக்கம் சார்ந்த விஷயங்களில் இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அரசு அதிகாரிகளோ காவல்துறையினரோ இறுதியான முடிவெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துவிடக்கூடாது, அந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுதான் இதை பற்றிய மறுபரிசீலனை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதலை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த இதுல இந்த வாரியத்தில் சான்றளிப்பு வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான நிபுணத்துவம் உள்ளவர்களா? இப்போ ரயில்வே துறைக்கு ஆலோசனை வாரியம் போடுறாங்க, துறைமுகத்துக்கு வாரி அந்த பொறுப்பு குழுவுக்கு எல்லாம் உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க. அவர் இது வரைக்கும் அவங்க ஊர்ல ஏறி கூட கிடையாது, அவரு அவங்க ஊர்ல தெப்பத்தை கூட பார்க்காதவரை துறைமுக பொறுப்பு குழுவுல வந்து அந்த வாரியத்துல உறுப்பினர் ஆலோசனை குழு உறுப்பினரா போடுற மாதிரி தான். நான் தொலைபேசி துறையில வேலை செஞ்சேன், தொலைபேசி ஆலோசனை குழு உறுப்பினராக போடுவாங்க. அந்த உறுப்பினராக போட்ட பின்னாடி தான் அவர் தொலைபேசியை முத முதல் பார்ப்பார், அவர் என்ன அந்த துறைக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். இது போன்றுதான் திரைப்பட அந்த சிபிஎஃப்சிக்கும் இது போலதான் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். துறை சார்ந்த நிபுணத்துவம் உள்ளவர்கள் கலை மேன்மையை அடிப்படையிலே திரைப்படத்தை அணுக வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவங்க இந்த இந்த திரைத்துறையினுடைய மீது அக்கறை உள்ளவர்கள் யாரும் அதிலே பெரும்பாலும் அங்க வைப்பதில்லை. அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த திரைப்படம் செல்வது என்பதே மிகப்பெரிய அபத்தம் என்று பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள், கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மேலும் வந்து நீங்க எப்போ எடுத்த படத்துக்கெல்லாம் இப்போ எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு கேட்கிற மாதிரிதான் எல்லாரும். இது திரைத்துறையில இந்த மாதிரி சிக்கல், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல புதிய விதிகள் அப்படின்னு அடுக்கடுக்காக
எல்லா துறைகளிலும் இதே மாதிரியான ஒரு பதற்றம் நிலவுகிறதே, என்ன காரணம்? அதே உங்களுடைய நிறைவு, என்னுடைய நிறைவு கேள்வியாக நான் கேட்கிறேன். இல்லை, இந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள் அல்லது கொள்கைகளை அதிரடியாக மாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மாற்ற வேண்டும் என்ற அவசரம் என்பது அவர்கள் இவ்வளவு காலமாக காத்திருந்திருக்கிறார்கள். 100 வருட காலமாக அவர்கள் படிப்படியாக அவர் 1920-25 அவங்க சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் பொறுமையாக பல இந்த தருணத்திற்காக காத்திருந்திருக்கிறார்கள். நாட்டிலே நடக்கக்கூடிய நவீன சிந்தனைகள் வயப்பட்ட எந்த ஒரு மாற்றத்தையும் சகித்து கொள்ள முடியாமல் மிகப்பெரிய குமைச்சலோடு நகத்தை கடித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையிலே கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் அவர்களுடைய நோக்கங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க விரும்புகிறார்கள். ஆகவே போதிய அவகாசம் இல்லாமல், போதிய விவாதம் இல்லாமல் எல்லா மட்டங்களிலும் அவர்கள் தலையிடுகிறார்கள். நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையும் இதே போல்தான். பொதுமக்கள் கருத்து சொல்வதற்கு மிக குறைந்த அவகாசத்தோடு ஒரு அவ்வளவு பெரிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய தலைமுறையை அடுத்தடுத்த தலைமுறை எப்படி உருவாக போகிறது என்கிறதை பற்றிய மிக அக்கறையோடு விவாதிக்க வேண்டிய கல்விக் கொள்கை இப்படித்தான் அவசரடியாக வரைவு கொள்கையை அறிமுகப்படுத்தினார்கள். அதே மாதிரிதான் இது கூட பாத்தீங்கன்னா 2 வாரம் தான் அவகாசத்துல பொதுமக்கள் கருத்து சொல்லணும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஒரு முன்மொழி வைக்கப்பட்டதே பல பேருக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி இந்த நீங்க நம்முடைய சுகாதாரம் சம்பந்தமான ஒரு கொள்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா என்னென்ன விவரங்கள் கேட்கப்பட வேண்டும், உங்களுடைய உங்களுக்குடைய சாதியெல்லாம் கூட வந்து ஒரு உடல்நலம் பற்றிய ஆய்வுக்குள் சாதி எதற்கு கேட்கப்பட வேண்டும், மதம் எதற்கு கேட்கப்பட வேண்டும், சுகாதாரத்துறையிலிருந்து இந்த மாதிரி எல்லாமே ஒரு போதிய அவகாசம் தராமல் அவசரடியாக ஒரு கருத்து கேட்பதை போன்ற ஒரு ஜோடனையை செய்துவிட்டு இந்த கருத்து கேட்பெல்லாம் அப்படியே தூக்கி வைத்து விட்டுட்டார்களோ அதை மட்டுமே நிறைவேற்றக்கூடியதான் கல்விக் கொள்கையில பார்த்தோம். நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உதாரணம் கல்விக் கொள்கை. பெரிய இயக்கங்கள் நடத்தி இந்த கல்விக் கொள்கைக்கு எதிரான மறுப்புகளையும் இந்த கல்விக் கொள்கையில் செய்யப்பட்ட மாற்றங்களை பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு திருத்தங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் அவர்கள் 400 பக்கங்களுக்கு மேலான அந்த அறிக்கையில் மறுபடியும் அதே தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதைத்தான் இன்றைக்கு அமல்படுத்துகிறார்கள். இதே தான் திரைத்துறையை சார்ந்த இந்த சட்ட திருத்தத்திலும் பொதுமக்களிடம் கருத்து கேட்பது என்கிற ஒரு ஜோடனை செய்துவிட்டு தாங்கள் நினைத்த இந்த சட்டத்தை நிறைவேற்றப் போகிறார்கள். இது ஏற்கனவே எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லாமல் தடாலடியாக அவர்கள் அந்த ட்ரிபியூனை கலைச்சாங்க. ட்ரிபியூன் இல்லை, ஒரு சான்றிதழில் ஒரு பிரச்சனை வந்தால் மேல்முறையீடு என்பதற்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்கனவே பறித்து விட்டார்கள். நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நீதிமன்றங்கள் உங்களுக்கு தெரியும், டாடா தொடுத்த வழக்கை பேரம் நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் தான் நம்முடைய நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இப்போது ஒரு திரைப்படத்திற்கும் அவர் போய் அந்த வரிசையில் நிற்க வேண்டும் என்றால் அந்த படம் என்றைக்கு அது வெளியாகும்? ஆகவே இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்கள் நிலைநிறுத்த விரும்பக்கூடிய புதிய மதிப்பீடுகள், அந்த புதிய மதிப்பீடுகள் என்பவை காலத்தால் பின்தங்கியவை, சிந்தனை என்கிற அடிப்படையிலும் நம்முடைய எந்த ஒரு காலத்திற்கும் இந்த சமூகத்திற்கு ஒத்துவராதவை, நம்முடைய அரசியல் சாசன நோக்கங்களுக்கு எதிரானவை. இந்த திட்டங்களை எல்லாம், சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு இப்படி ஒரு அவசர அவசரமாக பதில் சொல்வதற்கோ அதன் மீது போராடுவதற்கோ விவாதம் செய்வதற்கோ அவகாசம் இல்லாத ஒரு நிலைமையில் நிறைவேற்றுவது என்பது அவர்கள் ஒரு உத்தியாக கையாளுகிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மாட்டார்கள், அவசர சட்டங்கள் மூலமாக, நிர்வாக உத்தரவுகள் மூலமாக, இது போன்ற ஜோடனையை மூலமாக அவர்கள் தங்களுடைய காரியங்களை சாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ரொம்ப நன்றி ஆதவந்தீச்சன்யா. அதாவது இவை எல்லாம் வந்து திரைத்துறையின் கழுத்தை நெரிக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டுகிறவர்களை, அப்படி விமர்சனத்தோடு கருத்துக்களை முன்வைக்கிறவர்களை அதிகமாக பார்க்க முடியுது. ஆனா நீங்க ரொம்ப சிறப்பாக அதற்கான விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி யாதவன். ரொம்ப நன்றி. நன்றி. எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.